ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சை மண்மணம். இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மணம் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான பன்னீர் 65. இந்த பன்னீர் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட தஞ்சை மண்மணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நான் என்னோடய கசின் சிஸ்டர்லேருந்து கற்றுக்கிட்டேன். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே சூப்பரான ஸ்பைஸியான பன்னீர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் 65க்கு நம்ம பன்னீரை இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் கிடையாது, நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஃப்யூச்சரில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் எல்லாமே ஒரு மிக்சிங் பவுனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது இதுக்கான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மசாலா தான், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணி இந்த பன்னீர் 65 செஞ்சு பாருங்கள். அப்படியே ஒரு சிக்கன் 65 சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் கிடைக்கும், அதை விட கூடுதலான டேஸ்ட் கூட கிடைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா வந்து கோட்டிங் ஆகிறதுக்காக தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக லைம் ஜூஸ் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த பன்னீர் 65 இந்த ரெசிபி வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அப்படியே சிக்கன் 65யோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த பன்னீர் 65 கூட இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 1/2 hour வந்து ஊறவிட்டாச்சு. அப்புறம் வந்து மசாலா நல்லா வந்து பன்னீரில் கோட்டாயிருச்சு. இப்போ வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பன்னீர் 65 வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதை விட ஷாலோ ஃப்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த பன்னீரோட மசாலாஸ்லாம் எண்ணெய் நிறையா எண்ணெய் இருக்கும் போது அது குள்ளரை போயிட்டு பிரிஞ்சு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா மசாலாஸ் வந்து பிரியாமல் அந்த பன்னீர் மேலேயே அப்படியே கோட் ஆகி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் 65 பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் ஒரு மெத்தடை அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த மெத்தட் பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒன் சைட் நல்லா பன்னீர் 65 பொரிஞ்சதும் நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பன்னீர் 65 வந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான பன்னீர் 65 தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டு பொரித்து இது மேலே கொட்டிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் 65 பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்காது. ஃப்ரிட்ஜில் பன்னீர் இருந்துச்சுன்னா டக்குன்னு முடிவு பண்ணிட்டு உடனே பண்ணிடலாம். சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிவிட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டு செஃப் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இது என்னோடய பையன், இப்போ அந்த பன்னீர் 65 வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.